உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி உங்களோட கல்யாண மூமெண்ட் வந்து பெஸ்ட் கேப்சரிங் மூமெண்ட்டா கேப்சர் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான ஆஃபர் என்னன்னா, செலக்ட் ஆற கப்பல் பேக்கேஜுக்கு வந்து நானே வந்து டைரக்ட் பண்ணி எடுத்து தர போறேன். ஸோ காய்ஸ், நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் போய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட மேரேஜ், நம்மளாம் செலிப்ரேட் பண்ணும். லெட்ஸ் கோ இட். அவனுக்கு சொல்லிக்க ஒரு அடையாளம் கூட இல்ல. எல்லாருக்கும் கடவுள்னா சிவன், அல்லாஹ், ஜீசஸ். ஆனா நம்ம மீன் கிரியேட்டருக்கு மட்டும் கடவுள்னா யாரும் நீங்களே பாருங்களேன். இந்த செவத்தில் இருக்க எல்லாருமே மீம் கிரியேட்டரோட டெம்ப்ளேட் காடுங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. ஊரில் இருக்க எல்லாரையும் சிரிக்க வேண்டிய விஷயத்தில் சிரிக்க வச்சு, சிந்திக்க வேண்டிய விஷயத்தில் சிந்திக்க வச்சு, அள வேண்டிய விஷயத்தில் அள வச்சு, முக்கியமாக போராட வேண்டிய விஷயத்தில் போராட வச்சு, பல விஷயத்துக்கு ஐடென்டிட்டி ஐடென்டிஃபை பண்ண மீம் கிரியேட்டரில் நம்மளும் ஒருத்தங்க. எப்படி நம்ம மாஸ் இன்ட்ரோ டயலாக்லாம்? இதெல்லாம் சரிதான், இந்த டயலாக்லாம் பேசுறவங்க பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்குலாம் அவ்வளவு சீனே இல்ல. ஏய், கஷ்டப்படும் மனம் போனது எனக்கு தான் தெரியும். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடுது போதும். கார்த்திகா, எனக்கு டைம் ஆச்சு. அஜி, கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு மாடல துணி வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துரு. அக்கோ, மறந்துட்டு போறியேக்கா. பிரதர் சிஸ்டர்ஸ் கோல். டேய், என்ன ஐஸ் வச்சாலும் என்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான். வரேன், வாடி. சீப்ப, பார்த்து போயிட்டு வாக்கா. நம்ம மீன் கிரியேட்டருக்கு ஒரு அழகான லவ் இருக்குங்க. காலையிலேருந்து சார் ரொம்ப பிஸி போல. அப்படிலாம் இல்லை செல்லம். அப்போ பிஸியும் இல்லை, எனக்கு ஃபோனும் பண்ணல. சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடி அடியே, இப்பதான்டி தூங்கி எந்திரிச்சேன். சரி சரி, உங்க ஆசின் பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே கேளுங்கடி. சரி சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் டிக்டாக்ல கிஷோரோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வேற லெவல் தெரியுமா? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் தெரியுமா? ச்சே, நம்மலாம் அவனை வீடியோல மட்டும்தான் பார்க்க முடியும்ல. ஆமா ஆமா, ரொமான்ஸ்லாம் வேற லெவல்ல பண்றான்டா. சரி, சாப்பிட்டியா? அவனை பார்த்ததுல எல்லாமே மறந்து போச்சு. இனிமேல் தான் சாப்பிடணும். நீ சரி போய் சாப்பிடு, நானும் போய் சாப்பிட்றேன். சரி, நீயும் போய் சாப்பிட்டுட்டு உன் ஃபோனையும் உன் லேப்டாப்பையும் தட்டிக்கிட்டே இருங்க மீன் கிரியேட்டர். சரிடி தங்க பிள்ளை, லவ் யூ, பாய். லவ் யூ டூ, பாய். நம்ம மீன் கிரியேட்டருக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எப்படி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க கதையை பாருங்களேன். யோ, என்னையா பண்ற? தூக்குல தூங்கினா வலிக்குயா? அந்த வலியெல்லாம் தாங்க முடியாதியா? இதெல்லாம் ஒரு வழியா பாசு. டே டே டே, ப்ளீஸ் டா குண்டா, சொன்னா கேள்றா. நம்ம காசை தேடி போலாம், வேலை தேடி போலாம், சாவை தேடி மட்டும் போக கூடாதா? சாவு தான் நம்மளை தேடி வரணும். யோ, இந்த மாதிரி மொக்கடையில கேட்டு வேலை செத்துட்டியா? ஊடியான போறேன். பாசு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஸ்மால் வடிவேலு ஜோபி கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ரைடி கிட்ஸெல்லாம் எப்போ செத்துருப்பையா? என்ன பண்ணுறது, நைன்டி கிட்ஸ் ஆச்சே, அதான் தைரியம் பண்ணல. நைன்டி கிட்ஸுக்கும் நல்ல காலை பறக்கட்டா, அதுக்கான மீன் தோட்டுக்கும் எல்லாம் சரியாயிருடா, இறங்கி வாடா.
பாஸ் நீ சொன்ன மாதிரியே நல்லா நடந்துருச்சு பாஸ். அப்படியா? இறங்கி வா, இறங்கி வா. வரேன் பாஸ். அன்பே குமுதா, உண்மையான சொல்லுங்க. சேர்த்து வைக்கிறேன். என்னடி ஓரா பண்ற? என்னது டியா ராஸ்கல், போடா. பாஸ், எப்படி பாஸ்? பாஸ் நான் ஃப்ளோட் பண்ண பொண்ணுங்க ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் வாங்கினேன், ரெண்டே ரெண்டு மீம் தான் போட்டேன், அவனோட சாப்டர் க்ளோஸ்டு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். பரவாயில்ல பாஸ். பாஸ் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. உங்களை மாதிரி உண்மையான ஒன் சைட் லவர்லாம் இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணனால தான் நிறையா ப்ளே பாயிங் கூட கமிட் ஆயிடுறாங்க. போய் உங்கள் மனசில் இருக்க லவ்வை வெளியே சொல்லுங்கள் பாஸ், போங்க. சரி பாஸ், போங்க பாஸ், போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க, நான் வரேன். பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். பரவாயில்ல பாஸ், பரவாயில்ல. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். சிரிக்கிறவன் மனுஷனா, நாலு பேரை சிரிக்க வைக்கிறேன். பெரிய மனுஷங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும் ஹீரோ இல்லைங்க. நம்மளை சோகம் மறந்து சிரிக்க வைக்கிற ஒவ்வொரு மீம் கிரியேட்டரும் ஹீரோ தாங்க. இந்த கதையை நம்ம மீன் கிரியேட்டர் எல்லாத்துக்காண்டியும் டெடிகேட் பண்ணுறோங்க. ஹலோ, சொல்லு பட்டுக்குட்டி. அஜு அஜு அஜு, இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லு பாப்போம். என்னடி உங்க வீட்டுல பிரியாணியா? ஓ மூஞ்சி, ஓ அவ்வளவு நல்லா இருந்துச்சா? ஹே லூசு, கிஷோர் நான் அனுப்புற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிட்டான்டா. என்னால நம்பவே முடியல தெரியுமா? எந்த கிஷோர்? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டிக்டாக் கிஷோர்டா. ஓ அந்த ரொமான்டிக் ஹீரோ கிஷோர். அவனே தான், செம்ம கியூட் தெரியுமா. நாயகுல வம்சி தெரியும்ல, மண்டை பத்திரம். சீ நாயே, பொறாமடா உனக்கு. எனக்கு என்னடி பொறாம, நீ ஹாப்பி தானே? ஹாப்பி. அப்ப குமுத ஹாப்பி என்னாச்சு? உன் ஸ்லாங்க பாரு, எப்போ பார்த்தாலும் மண்டை பத்திரம், குமுதா ஹாப்பின்னு. எப்பவுமே மீம்ஸ் தானா? நான் என்னடி பண்ணேன் செல்லக்குட்டி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். என்னமோ பண்ணு, அப்பா வந்துருவாரு, நான் போறேன். ஏ அந்த ஐ லவ் யூ. லவ் யூ, லவ் யூ, பாய். ஐ லவ் யூ இஸ் நாட் அ ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். இந்த வரேன். என்ன மச்சான், ஆளை பார்த்தே ரொம்ப மாசம் ஆகுது. என்ன மச்சான் பண்ண, பிரச்சனை தான். ஏண்டா என்னாச்சு? ஒரு 3000 இந்த தரேன் மச்சான். என் அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைடா. எங்கள் அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் தான் காலேஜ் லீவ் போட்டு பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன்டா. ரொம்ப வயிறுவலிக்கு நாலு ஊரா மச்சான், கஷ்டமா இருக்குடா. டே போன வரந்தாடா பாப்பாக்கு உடம்புலன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னாச்சு? என்ன மச்சான் பண்ணுறது, எங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனைண்டா. உனக்கே தெரியும், எங்கள் அப்பா டெங்குனால தான் இறந்தாருன்னு. ஓட்டு கேட்க மட்டும் பல்ல இழிச்சிட்டு வராங்கடா. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியான சிட்டியில் இருக்குன்னு இலக்காரமாக பேசுகிறாங்கடா. சரி சரி, அதெல்லாம் விடு, என்கிட்ட இப்போ 1000 ரூபா தான் இருக்குது. மீதி காசா பசங்கிட்ட சொல்லி ஜிபே பண்ண சொல்கிறேன். நீ முதல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாப்பா பார்த்துக்கோ, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டே. சி தேங்க்ஸாக இருக்கா, போடா. Thank you.
என்ன மேடம், ரொம்ப பிஸி போல இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ற? நான் என்ன, வழக்கம் போல தான். அதானே, நீ என்னைக்கு வேலை பார்த்துருக்க, இன்னைக்கு பார்க்க. சரி, அதை விடு, கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஆள் வெயிட் பண்றாங்க, யாருன்னு சொல்லு பார்ப்போம். அது யாரு? கிஷோர்டா, டிக்டாக் ஃபேம். கிஷோர் பேசு. ஹலோ, சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கான பாஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோயர்ஸ், ஆப்வியஸ்லி ஹாப்பி. ஓகே பாஸ். நீங்கள் மீம் கிரியேட்டர்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ப்ரோ? என்ன பாஸ், ஒரு 40K ஃபாலோவர்ஸ். தங்கனே ஒரு மீம் பேஜ் வச்சுருக்கேன் ப்ரோ. 40K தானா? மீம் பேஜஸ்க்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி. சரி விடுங்க, டேலண்ட் மேட்டர்ஸ். சரி ஓகே ப்ரோ. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் அப்புறம் பேசுகிறேன். உனக்கு என்னடா வேலை இருக்குது? டைமுக்கு போஸ்ட் போட்டால் தானே ஒன்று ரெண்டு ஃபாலோவர்ஸ் ஆயிடுவாங்க. பாஸ், அந்த ரெண்டு மூணு ஃபாலோஸ் கூட ரொம்ப முக்கியம் தானே? யா ப்ரோ. சரி ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஆ ஓகேடா, பாய் பாய். ஆ கிஷோர், நீங்கள் பேசுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாமா? அவன் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கான், உன்ன மாதிரி வெட்டி பையன் கிடையாது. ஆமா, அவர் பெரிய ஆள் தான், உனக்கெல்லாம் நான் ஒரு இதுதானே. தேவையில்லாம பேசாத. சரி சாரி. நாளைக்கு உன்னை நேர்ல பாக்கணும், எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு மார்னிங் கரெக்டா வந்துரு. என்ன திடீர்னு? நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். சரி சாரி. சாப்பிட்டியா? நான் போய் பாத்துட்டு வந்து. ஹாய் பட்டு. நான் உன்னை மட்டும் தானே கூப்பிட்டேன். இல்லைடா, இன்றைக்கும் நான் சீக்கிரம் வருவேன். போர் அடிக்குமேன்னு அவங்கள கூப்பிட்டு வந்தேன், பார்த்தா இன்னைக்கு மேடமே சீக்கிரம் வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் கூட எனக்காக உன்னால் தனியாக வெயிட் பண்ண முடியாதா? சரி சாரிடா, நேற்று ஏதோ கோவத்தில் வேற உன்னை திட்டேன். நீலாம் லைஃப்பில் என்னை வச்சு என்ன செய்ய போகிற? ஒழுங்காக ஒரு வேலைக்கு போறியா, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏதாச்சும் இருக்கா? ஏய், இப்போ என்ன ஆச்சு, வேலைக்கு தானே? சரி போகிறேன் உனக்காக. ம், இல்ல அஜித், இதுக்கு மேல நீ வேலைக்கு போய் செட்டில் ஆகி எதுவுமே செட் ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். இந்தா புடி, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் இந்த பேக்ல இருக்கு. என்னோடதெல்லாம் கொடுக்க கூட என் முன்னாடி வந்துடாத. என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? இத கூட உங்க அக்கா காசுல தானே வாங்கினேன், உன் காசுல வாங்கலல்ல. கிஷோர் லவ் பண்றியா சொல்றி? ஆமாண்டா, நானும் அவனும் கமிட் ஆயிட்டோம். என்னெல்லாம் கஷ்டப்பட முடியாது உன் கூட வந்து. இட்ஸ் ஓவர். தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்காத. உன் மீம்ஸே கட்டிட்டாளு. குட் பை. அனு, விடுறா கைய. நீ கிஃப்ட் வேணாம், எங்க அக்கா காசுல வாங்கி கொடுத்துறா இருக்கலாம், ஆனா அதுக்கு லவ் உண்மை. அனு விடு அஜித். பொண்ணுங்க எப்பயுமே நமக்கு பிடிச்ச பையன் தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு குறை சொல்றாங்க.
இப்போ பசங்க பேஷனை நோக்கி போனால் மட்டும்தான் நாளைக்கு அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கை கூட கஷ்டப்படாமல் வாழ முடியும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாங்கிட்ட எங்க அக்கா காசுல வாங்கி கொடுத்தேன். என்னதான் உண்மையா இருந்தாலும் அவ எப்படா சொல்லலாம்? ஆமால, நீ சொன்னது கரெக்ட் வச்சு அவ என் காதலே அசிங்கப்படுத்திட்டா மச்சா. மச்சா, நீ சொன்னது கரெக்ட் தானே? அவ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. என்னடா 2M PM AM கிட்டு அவன் பண்ற கான்செப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்து திருட்டி போடுறதா மாப்ள? புரியல மச்சி. உனக்கு என்னைக்கிடா புரிஞ்சிருக்கு? இந்த டிக்டாக்கர் எல்லாமே மீன் பேஜ்ல இருந்து தான் மாப்ள திருட்டி போடுறாங்களே. எல்லா டிக்டாக்கர்களும் தப்பு சொல்ல முடியாது. இங்க திறமையால மேல வந்தவங்க இருக்காங்க, இன்னும் திறமை வச்சு மேலே வராதவங்களும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம நேராக பிடிக்கலாம். மச்சான், ஃபோன் அடிக்குது எடு. நான் ஃபோனை கொட்டலடா, ஃபோன் தான் அடிக்குது. அப்போ ஏன் ஃபோன் போல மச்சான்? எடுத்து பேசு, எடுத்து பேசு. ஹலோ டி, எங்கடா போன? இவ்வளவு நேரம் ஆச்சு, பட்டு செத்த இங்கதான் இருக்காரு. ஒழுங்கா வீட்டுக்கு வா. அந்த வரங்கா பேமா வா. மச்சான், உன் வீட்டுல கூப்பிடுறாங்க, நீ கிளம்பு. சரி மச்சான், மச்சான் நீ பாட்டு சூசைட் பண்ணிக்காதடா. மீம் கிரியேட்டரடா போங்களா. அதனாலதான்டா அவனுக்கு பிரேக்கப்பே ஆச்சு. குடிச்சிருக்கியாடா? லைட்டாக்கா. டீ அப்பா இருக்காரு என் பின்னாடியே வா, மாட்டிக்காத. வாங்க சார், வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? அக்கா வந்து. என்ன அக்காவா? என்ன குடிச்சிருக்கியா? அப்பா, லவ் ஃபெயிலியர் பிளஸ் பீர் மேக் த டெட்லி காம்பினேஷன். அடி செருப்பால நாயே, உம்பள சாவச வேறையா? சோக்கு உம்பள சாவச. என்ன மயில் கிரியேட்டர்? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. போடா வெளியில, போடா. சாப்பிட கூட இல்லப்பா, காலையில பேசிக்கலாம் போங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஏதோ பண்ணி தொலைங்க. போ போ. ஏன்டோ இப்படி பண்ற? அனு விட்டு போயிட்டாக்கா. வா சாப்பிட போலாம். என்னடா இது புது பழக்கம்லாம் பழக்கிட்டு இருக்க? அனு இல்லக்கா, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, டிக்டாக்கர் கிஷோர் இல்ல இன்ஸ்டாகிராம்ல
நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். அதான் என்னை விட்டு போயிட்டா போல. டேய் நீ என் தம்பிடா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? உன்னை மிஸ் பண்ணதுக்கு அவ தாண்டா ஃபீல் பண்ணணும். நான் உன் சொல்லவா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் வாழ்ற மீம் கிரியேட்டர்ஸ்ல என் தம்பி நீய ஒரு ஆள்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என் தம்பி சும்மா கெத்தா இருக்கணும்டா. ஆமால, நல்லா அழக்கூடாது மீம் கிரியேட்டர்ல. சாப்பிடுறியா? அக்காவும் மூணு எழுத்து, அம்மாவும் மூணு எழுத்து. ஏன் தெரியுமா? நம்ம மேல பாசம் காட்டுறதுல அம்மாவும், பிரச்சனை பண்றதுல அக்காவும் இருந்து அன்பு அக்கறையும் காட்டுற ஒரே உயிர் அக்கா மட்டும்தாங்க. சார் சார் சார், முதல்ல கையை கொடுங்க சார். என்ன சார் ஆச்சு சார்? புள்ளே ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க சார். என்ன சார் பண்ண அந்த நாயி? சார் என்ன சார் நாயின்ட்டுகிட்டு இருக்கீங்க? நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா சார்? இங்கே வரங்க. என்ன பண்ணா? வணக்கம். சோஷியல் மீடியாவில் தங்க நெறி எனும் மீம்ஸ் பேஜில் அஜித் எனும் இளைஞர் போட்ட மீம்ஸ்கள் வைரலானது. அந்த இளைஞரின் மீம்ஸ்கள் காட்டுத்தோப்பு மக்களின் குரலாக ஒலித்தது. மரியாதைக்குரிய நம் நாட்டின் முதல்வரின் கண்களில் அந்த மீம்ஸ்கள் பட்டதால் பொறுப்பு தவறிய அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த திடீர் முடிவால் காட்டுத்தோப்பு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மற்றும் முதல்வர் தங்க நெறி மீம்ஸ் அஜித்திற்கு நன்றி கூறி மேலும் உங்கள் நற்பணி தொடரட்டும் என ட்வீட் செய்துள்ளார். ஹலோ ஹலோ, தங்க நெறி மீம் பேஜ் அஜித்ங்களா? ஆமாம் சொல்லுங்க. ஸோ வாடே, உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சுங்க. எதுக்காங்க? ஆக்சுவலி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் எங்கங்க, நான் சோசியல் விஷயக்காண்டி தான் பேஜஸ் வச்சுருக்கேன். ப்ரொமோஷன்லாம் பண்ணுறது இல்லை. அது இல்லைங்க, நான் லைஃப் டைம் ப்ரொமோஷன் பற்றி பேசலான்னு கால் பண்ணேன். ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. ஏங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. லவ்வா? என்னையவா? ஏன் பண்ணக்கூடாதா? எல்லாரும் சிரிப்பை மறந்து சீரியஸாக அவங்க பேஷன் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே நீங்கள் உங்கள் பேஷனாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சூப்பராக பார்த்துப்பீங்க. அதெல்லாம் சரிதாங்க, நான் வேலைக்கு கூட போக மாட்டேன். என்ன ஆனால்? நான் மாதம் 35,000 சம்பாதிக்கிறேங்க. காலம் ஃபுல்லாக உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறேன். எனக்காண்டி ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு மீம் டெய்லியும் போட்டால் மட்டும் போதுங்க. நிஜமாவா? நிஜமா. ஸோ லவ் யூ. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். ட்ரீட் என்னோட தான், மறக்காமல் வந்துடுங்க. லைஃப் ஃபுல்லாக நான் தான் உங்களை பத்திரமா பார்த்து போகிறேன். ஓகே பாய். ஐஷ்யூ மாதிரி ஒரு பொண்ணு போனா ஜில்லு மாதிரி ஒரு பொண்டாடி கிடைப்பா. அன்றே கணித்தார் சூர்யா. மச்சான் டே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த பார்க்கை சுற்றி சுற்றி காட்டுவேன்? டே நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்க, நான் எனக்கானவளுக்காண்டி வந்திருக்கேன். ஏய் இந்த வாய்க்கெலாம் உனக்கு அட்டு பேர் தான் வரப்போகுது. டே முத ஒரு பொண்ணை அட்டு ஃபிகர்னு சொல்லாரா? ஒரு பொண்ணை பொண்ணா பாருங்கடா. எப்பா எப்பா சாமி, சரிடா சரி. அதான் உங்கள் ஆள், அவங்க எப்போ சார் வருவாங்க? அவங்க மட்டும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் சுமாரா மட்டும் இருக்கிறேன்டி, அப்புறம் உனக்கு இருக்கு. டே சுமாராக இருந்தாலும் நான் தானே பார்த்துக்க போகிறேன். அப்புறம் எதுக்கு உனக்கு அவளை? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. எல்லாருமே சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது. நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த விஷயம் அழகாக இருக்கிறதுனால பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தால மட்டும்தான் அழகாக தெரியுது. அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் புரியும் போது எல்லாருக்குமே எல்லாமே அழகாக தாங்க தெரியும். சரி நம்ம மேட்டருக்கு வருவோம். அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் அவள் இப்படி தான் இருக்கான்ற எக்ஸைட்மெண்ட் மட்டும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவளாக இருக்குமோ அவளாக இருக்குமோன்னு ஒவ்வொருத்தங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்குங்க.
அது அஜித்? நீங்க? ஐம் திவிஷா. சூப்பர் மச்சான். சரா சரா. என்ன எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக உங்கள் பேஜை நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறேங்க. ஒரு வாட்டி சில்ட்ரன்ஸ் டே அப்போது உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ கூட போட்டிங்களே, நீங்கள் கூட நிறைய லைக் வரலாம் டெலீட் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் அதை அப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். அதை வச்சு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்பக்கும் இப்பிக்கும் குறுந்தாடி பூனை மீசை இது ரெண்டுத்தையும் எடுத்து இப்போ பார்த்தா கூட அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. என்ன ஒரு 10 வயசு என்ன குழந்த மாதிரி இருக்கீங்க. பார்க்க மட்டும் இல்லை, மனசும் குழந்த மாதிரி தான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு ஃபேன் பேசணும்னு சொன்னாங்க. இந்தாங்க பேசுங்க. ஃபேனா? ஏன் கிட்டேயா? பேசுங்க. ஹலோ ஹலோ தம்பி, கேக்குதா? ஹலோ ஹலோ, தங்க நிறைய மீம் பேஜ் நீதா வச்சிருக்கியாப்பா? ஆமாமா. ஐயோ, அத பார்த்து சிரிக்காத நாளே இல்லப்பா. எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதி பொழுது அதுலதான்ப்பா ஓடுது. வாழ்த்துக்கள்ப்பா, நியூஸ்ல எல்லாம் உன்னை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாமா. நிச்சயம் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் தம்பி, சரியா? கண்டிப்பாமா. பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேமா. எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் அம்மா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் டெய்லியும் 6 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து எங்கள் அம்மா சிரிக்காத நாளே இல்லை. என்னாச்சு? நான் டெய்லியும் போகிற மீமை மற்றவங்க உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணுறதை கேட்கும்போது ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குல்ல. மேடம், உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? எனக்கும் உங்கள் அப்பா போல பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்படிங்களா சார்? உங்கள் வாய் உங்கள் ஊரிட்டு நீங்கள் ஊரிட்டுறீங்க. என்ன நம்ப விட்டு நம்பிக்கிட்டே போடுறா. போகலாமா? போகலாமே. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எதுக்கு? உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ? ஆ. அண்ணா, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. அது எடுங்க, அந்தந்த சைடில். அதான் அந்த 4th லாஸ்டில். இது ஓபன் பண்ணுங்க. இது ஓகே தானே? ஆ ஓகே. அண்ணா இதை பேக் பண்ணிடுங்க. டே எப்படி போச்சு? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணங்க. ஏன் பின்ன? உங்களை ஏன் இவ்வளவு நாள் பார்க்கலன்னு சொல்லி சோகமா ஃபீல் பண்ணங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சோகங்கிற வார்த்தையே மறந்த மாதிரி ஃபீல் பண்ணங்க. இனிமே நான் உங்களை இப்படிதான் நல்லா பார்த்துக்க போறேன் மீம் கிரியேட்டர்ஸ்.
என்னாச்சு? இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி இந்த லவ்வெல்லாம்? நான் தாங்க நீங்க, புரியல. என்ன, நானே பார்த்தேங்க உங்களோட மீன் பேஜில். நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களோட பேஜில் மீமும் அப்லோட் பண்ணுவீங்க. அப்போலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா இது, நம்மள மாதிரியே ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு உங்கள் மீம்ஸை பார்த்து சிரிச்சிருக்கேன். ஒருவேளை இவங்க தான் நமக்கானவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நிறையா வாட்டி தோணியிருக்கு. இப்படியாச்சும் உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிக்கணும்னு பயங்கர ஆர்வமாக இருந்தேன். ஆனால் உங்கள் நம்பரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்போ தான் உங்களோட மீன் பேஜை பற்றி நியூஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாச்சு. எப்படியாச்சும் உங்களோட நம்பரை கண்டுபிடிச்சிடணும், தேடி அழிஞ்சு எப்படி எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் பாஸ்ட் எப்படி இருக்கணும்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் நம்ம இருக்க போகிற நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. என்னென்னமோ சொல்லிட்டேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லவ் யூ. சரி, ஓகே, வீட்டுக்கு பத்திரமா பார்த்து போயிட்டு கால் பண்ணுங்க. பாய், டேக் கேர். திவிஷா, மறக்காம நீங்களும் பார்த்து போயிட்டு கால் பண்ணுங்க. பரவாயில்லையே, இப்போ வச்சு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே. குட் குட், பாய், டாடா. பாய். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா? ஆனா முடியாதுல்ல. சரி, ஓகே, பாய், லவ் யூ. பாய். நண்பா, எனக்கு ஒரு கவிதை தோன்றுகிறது, சொல்லவா? சொல்லி தொலையும். காதல் நம்மை பொய் சொல்ல வைக்கும், திருட வைக்கும், தக்காளி அத்தரத்துல சம்பந்தம் நடக்க வைக்கும். நீ என்னடா இப்ப சம்பந்தம்லாம் சொல்ற? டேய், சம்பந்தமே இல்லாம இவ லவ்க்காக நம்ம நடந்து வரல, அத மட்டும் கேட்க மாட்டேங்கிறேன். நம்ம தோஸ்துடா உருட்டினப்போ. நண்பா, நான் ஒரு கவிதை சொல்லிட்டா? சொல்ல. காதல் என்ற கடலோட ஆழத்தை கப்பல் ஓட்டுறன்னு தெரியாது, அந்த ஆங்கருக்கு கன்ஃபார்மா தெரியும். சரி, ஓகே, வீடு வந்துருச்சு, நம்ம போவோமா? வாழ்விடம் தான் நீ போடா, நாங்க ஏன்டா நிக்கணும்? தம்பி, காதல்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துதானே ஆகணும். வாருங்கள் ஐயா, வாருங்கள். மாப்பிள்ள ஏறிட்டாண்டா. இந்த காதலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. டேய், நீ என்ன மேல இருக்க? இறங்க. ஹலோ, சொல்ல. ஓய், உன் வீட்டு மாடியில் தான் வெயிட் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் வா. விளையாடாத. ஹே, வாடி, உனக்காக தண்ணி வந்த வாடி. ஏ, அம்மா பக்கத்தில் படுத்துருக்காங்க, என்னெல்லாம் மாடிக்கு வர முடியாது, போய் தூங்கு போ. ஹே, மேலே வா, சொல்கிறேன். ஏ, ஒரு வேளை உண்மையிலே வந்திருப்பானோ.
தேதிக்கு இங்கே வந்த. ஏண்டி நீ தான்டி பார்க்கணும் போலக்குண்ணே, அதான் வந்தேன். அட போயா போடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், நீ ரொம்ப தான் கோச்சிக்கிற. அப்படி சார் என்ன முக்கியமாக பேசணும்னு வந்தீங்க? அதுவா? நேர்ல பார்த்தாதானே கிடைக்கும். வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல? ஐயோ ராமா, வீடியோ கால் விர்ச்சுவல் ரீ, ஆனா லவ்ங்கிறது எமோஷனல், அது நேர்ல பார்த்தாதானே ஓவர் ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ராத்திரியில யாராவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வருவாங்களா? செலோ, லவ்வுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன, எப்போ படக்குன்னு தோணுதோ அப்போ சடக்குன்னு சொல்லணும். இப்போ விக்கில் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி. ரொம்ப ஓவரா டைலாக் பேசிட்டு இருக்க நீ, எங்க அம்மா வந்து அவ்வளோதான் தெரியும்ல. போ. போகணுமா? போ. போயிருவேன். நினைக்கிறேன் சொல்றியா? சொல்ற சொல்றேன். கண்டுபிடிக்கிறேன். அக்கா உனக்கு சர்ப்ரைஸ். என்னடா? கிளம்பிட்டாரா? ஆ கிளம்பிட்டாரு. அப்ப ஓகே, ஒரு முக்கியமான பர்சன் கூட்டி வரேன். யார் அது? வரேன், வெயிட் பண்ணு. டி டி டி. சார் இப்ப என்ன எங்க கூட்டு போக போறீங்க? இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா கூட்டு போலான்னு தான் இருக்கேன். கூட்டு போலன்னா கொலை நடக்கும் தம்பி. சர்ப்ரைஸ் டி. ஓகே போலாமா? போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நடத்துடா நடத்து. இருமா, முத தடவை வீட்டுக்கு வந்திருக்க, நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். நானும் வரட்டுமா அண்ணி? எனக்கு அது ஒன்றும் தெரியாதுக்கா. இல்லைக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வரலாமேனு. வாங்க வாங்க. ஹம்
அஜித் எப்படி? அஜிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் அம்மாவை பார்த்ததே இல்லை. நான் மட்டும்தான் அவனுக்கு எல்லாமமா இருந்திருக்கேன். அஜி பார்க்க எப்படி குழந்தை மாதிரி இருக்கானோ அதே மாதிரி தான் அவன் மனசும். யாராவது ஒருத்தவங்க 10 நிமிஷம் அவன்கிட்ட நல்லா பேசினா போதும், அவங்கள அவன் அப்படியே நம்பிடுவான். ஆனால் அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுன்னு வையன், அவன் இறங்கி செய்வான், எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். அதே பிடிச்சவங்க அவனை கஷ்டப்படுத்தினா அதை அவனால் தாங்கிக்கவே முடியாது. அந்த உப்பு எடுத்து போடுமா? ஆ போதுமாக்கா, லைட்டாக போடுமா? இது போதுமா? போதும். ஆ ஓகே, போதும் போதும். தம்பி, நீ ரொம்ப லக்கி இல்ல, உன்னை இவ்வளவு அன்பா பாத்துக்கிற ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா. ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா? பாத்துக்கோ, நீ பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா? நான் உனக்கு கேக்கவா? கேளு. நீ குடிப்பியா? பதில் வரல. எப்பயா வச்சு ராரா ஒன்னா டூ டைம்? எப்பவாதுனா ஓகேதான். ஆனா தன்னை பத்தி யோசிக்கிறவன் மனுஷன், தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கிறவன் தான் பெரிய மனுஷன். உன்னை சுத்தி நாங்களா இருக்கோம், எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாய். பாய். குடிக்க வேணாங்கிற விஷயத்த எப்படி சொல்லாம சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? சொல்லுப்பா. டேய் என்னடா காலையில பட்டை குட்டைமா? நான் வேலைக்கு போ போறேன்பா. நீயா? யா, இட்ஸ் மீப்பா. வேலைக்கா? உனையில எப்படா நம்புறது? பாப்பா, உன் தம்பியை பாரு, காலையில காமெடி பண்றான். எப்போ? நான் காமெடி எல்லாம் பண்ணல, சீரியஸா வேலைக்கு போறேன். ஏதாவது பண்ணுங்க. குடி இரு, இந்த வரேன். ஹலோ. சரிதான்.
வர. சாரி, லேட்டாக வந்தேன், கோவம் இல்லையே. இப்போ மட்டும்தான் இப்படியா இல்லை லைஃப் ஃபுல்லாக இப்படி தானா? அதெல்லாம் தெரியாது. நான் அதை கேட்கல, ரொம்ப நேரமாக அப்படி ஓரமாக நின்று சைட் அடிச்சுட்டு இருந்தியே, அதை கேட்டேன். கண்டுபிடிச்சிட்டாலே, அதெல்லாம் எப்பயுமே அப்படி தான். போதும் போதும், நீ உண்மையாகவே லேட்டாக வந்தாலும் உனக்காக லைஃப் ஃபுல்லாக காத்துட்ருப்பேன். இப்போ சாமி கொண்டு போகலாமா? போகலாமே. சார் என்ன பண்ணீங்க? நீ வேற கடவுள்கிட்ட பிஸியாக ப்ரே பண்ணிட்டு இருந்தியா? அதான் அப்படியே வாரி அப்படி கொடுத்துட்டேன். என்ன மீன் கேட்டா சார், புதுசா கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? எனக்கு வேலை கிடைச்சிது திவி. ஹே, கங்கிராட்ஸ் டா, சூப்பர். தேங்க்ஸ் திவி. இப்போ எதுக்கு? நான் அன்னைக்கு சொன்னேன்ல. இல்லடா, போகணும் தோணுச்சு. அதான் தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, போகலாமா? சார் ரொம்ப சீக்கிரமாக வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க போல. ட்ரீட் பை. ட்ரீட்டா? பத்திரம் கூட இல்லையே, என்ன பண்ணுறது? அப்போ நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி தரியா? பஞ்சு மிட்டாயா? ம், அப்போ வாங்கி தரேன். அப்போ ஹே, கமின் சார். எஸ், கமின் சார். வெல்கம் மிஸ்டர் அஜித், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கங்க்ராட்ஸ், பட் இனிமேல் கம்பெனி நீட் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். உங்கள் அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் இங்கே செல்லாது. ஸோ பெட்டர் பி ஃபோக்கஸ் ஹியர். ஓகே, ஷோர் சார். கோ அண்ட் மீட் யுவர் சீனியர் மிஸ்டர் ராஜேஷ், ஹீ வில் பி கைட் யூ அக்கார்டிங்லி. கிளியர்? எஸ் சார். யூ மே டேக் லீவ் நவ். ஓகே சார், தேங்க்யூ சார். ம், பிரதர், இங்கே சீனியர் ராஜேஷ். நான் ஃப்ரெஷரா? ஆமாம் பிரதர். அங்கே ஒயிட் சட்டை போட்டு ஒயிட் ஒருத்தர் உட்காந்துருக்கார்ல, அவரா? ஆ, அவர்கிட்ட போய் கேளு. ஓகே பிரதர், தேங்க் யூ பிரதர். ப்ரோ, இங்கே சீனியர் ராஜேஷ். நீங்கள் சார்? இப்போ தான் ப்ரோ புதுசாக ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ நைஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் போகல ப்ரோ, மீம் கிரியேட்டராக இருந்தேன். ஓ நைஸ் 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 நைஸ். மீன் கிரியேட்டரா? மீன் கிரியேட்டர்னா நீ என்ன பெரிய புடுங்கியா? என்னடா முறைக்கிற, நான் தான் உன் சீனியர் ராஜேஷ். சாரி ப்ரோ. ப்ரோவா? நான் உனக்கு ப்ரோவா? டீ கடையில் வேலை பார்க்குற ப்ரோன்னு கூப்பிட்றதுக்கு திஸ் இஸ் எ பிளடி கார்ப்பரேட், கால் மீ சார். ஓகே சார். கோ அண்ட் டூ த ஒர்க். ப்ரோ விடுங்க ப்ரோ, அவர் அப்படி தான், ஆஃபீஸ்லேயே அவர் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவார். சரி ஓகே, எனிவேஸ் ஐம் ஸ்ருதி. அஜித். ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, வேலை பாருங்கள், ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ம், ஓகே. ம்,
மார்னிங் சார். சார்லாம் இருக்குண்ணே, சும்மா தம்பினே கூப்பிடுங்க. தம்பி வேலைக்கு புதுசா? ஆமாண்ணே, நேற்று தான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸு? 20 வருஷம்ப்பா, ரெண்டு குழந்தைங்க வேற. ஓகேண்ணே, நீங்கள் பாருங்க, நான் போய் ஒர்க் பார்க்குறேன். ஓகேப்பா. ப்ரோ, இது உங்கள் பேஜா ப்ரோ? நீங்கள் போட்ட மீமா வேற லெவல் ப்ரோ. காலேஜ் முடிச்சுலேருந்து இதான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இங்கே நிற்கிற, ஒர்க் என்னாச்சு? ஆசாமா போச்சு. ஏன் நீ ஏன் அங்கே பாரு? என்னது? நீங்களே அங்கே பாருங்க சார்னு சொன்னேன். பெரிய என்னமோ எல்லா ஒர்க்கும் முடிச்ச மாதிரி வெளியே ஜாலியா போயிட்டு வரீங்க. சாருக்கு இங்க ஏபிசிடியே திக்குமுக்காடு தான். ஏதாச்சும் வேலைக்கு போயிருந்தானே தெரியும். சும்மா வீட்லேயே உட்காந்து மீம்ஸ் போடுறவனுக்கு வேலை கொடுத்தா எப்படி தெரியும்? சாரி சாரியை கண்டுபிடிச்சவனை செருப்பு பால் அடிக்கணும். போய் வேலையை பாரு. டாஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? அவ்வளோ சீக்கிரமாவா? முடிச்சுட்டேன் சார். சரி, அடுத்த ப்ராஜெக்ட் மெயில் பண்ணியிருக்கேன், அதையும் வேமா முடிப்போ. ஓகே சார். ம், வாங்க சார். மாட்டு வண்டியில் வந்தீங்க போல இருக்கு, இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க. இல்லை சார், டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு. உன் கதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர? இங்கன்னா போய் உட்காந்து மீன் போட்டு தெரிய வேண்டியதானே. இங்கே வந்து ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு? கெட் லாஸ்ட். வெல் டன் ராஜேஷ், உங்கள் டாஸ்க்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். பட் நம்ம கிளைண்ட்ஸ் இன்னும் குயிக்காக எதிர்பார்க்குறாங்க. சார், நான் என்ன சார் பண்ணுறது? நம்ம டீமில் எல்லோரும் கரெக்டாக சார் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இந்த அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சார் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க சார், நம்ம கம்பெனி லாஸ்ட்லாம் சார் போய் முடியும். என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சார், சொல்லிட்டேன். போய் அவனை வர சொல்லுங்க. உடனே உடனே கூட்டிகிட்டு வர சார். என்ன இதெல்லாம்? உங்கள் டீமில் ராஜேஷ் இருக்கனால தான் டார்கெட்லாம் அச்சீவ் ஆகுது. உங்க அப்பா என் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். நீ பண்ண வேலைக்கு எப்பயோ உன்னை அனுப்பியிருப்பேன். இனிமே இது கண்டினியூ ஆகாம பார்த்துக்கோ. கெட் லாஸ்ட். பண்றேன்.
என்ன செல்வம், வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல. சார் ரொம்ப பிஸி போல, ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்க, வேற வேற மெசேஜ் கூட இல்ல. ஏய் அப்பலாம் இல்லடி. ஏன் ரொம்ப டல்லா இருக்க? மந்த் இந்த வேற ப்ராஜெக்ட் வேற கம்ப்ளீட் பண்ணனும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்கணுமா? அதானா? ஏய் எனக்கு பிடிச்சு தான் நான் போறேன், மத்தபடி வேற எதுவும் இல்லை. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா? சரி ஓகே, டைம் ஆச்சு, ப்ராஜெக்ட் வேற கம்ப்ளீட் பண்ணும், வா உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். எதுக்கும் கால் பண்ணக்கூடாது. நமக்காக ஒருத்தங்க தோளை சாஞ்சி காதோரமாக வந்து நான் இருக்கேன்னு சொல்லும் போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காத்தோட கரைஞ்சிருங்க. வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுலாம் இல்லடா, நான் தான் இருக்கேன்ல. ஒண்ணும் இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன், விடு. பாத்து போ, மறக்காம சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிடு. சரிக்கா. Welcome folks and colleagues. I am very happy to inform about our company production is raised to top position. I would like to congratulate and appreciate Mr. Rajesh. Immersive dedication and passionate Super. Hard worker. Thank you, thank you. Illa Ajithoda work. Ennada idu? Idu paathukalam. Mr. Rajesh. கத்துக்கிறதுக்கும் டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் யூ ஆர் அண்டர் இன் அ ப்ராப்பர் கைடன்ஸ். வின்னிங் இஸ் டெம்பரவரி பட் லேர்னிங் இஸ் பர்மனன்ட். ஸோ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் யுவர் சுப்பீரியர்ஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க்யூ சார். இன்னையோட 500 போஸ்ட் போட்டாச்சுப்பா. ஏதோ ஒரு அவசரத்துல சாரிங்க. வேலைக்கு வேற போனுங்க, இப்படியே எப்படிங்க போக முடியும்? ஐயோ சாரிங்க, நீங்க வேணா வாங்கல, நான் புது ஷர்ட் வாங்கி தரேன். இல்லைங்க பரவாயில்ல, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே தானா? ஓகே தாங்க, நீங்க போங்க. சாரி சாரி. ஷோ வந்து லேட்டா போனா அந்த சீனியர் வேற கத்தி தொலைவானே. குமாரிங்கண்ணா. ஏன் தம்பி இவ்வளவு லேட்டு? அண்ணே காலையில வரல சகஜ. இங்க கேஷுவலா டைம் வேஸ்ட் பண்ணாத, உள்ள மேனேஜர் வேற மாட்டாரு, சீக்கிரம் உள்ள போப்பா தம்பி. ஐயோ என்ன சொல்றீங்க? ஷோ சரி, நம்ம பிரேக்ல பாப்போம், வேற இருந்தா பாப்போம். சரிண்ணே. மே கம் இன் மேம். எஸ் கம் இன். அஜித் ரைட்? ஆமாம் மேம். நோ நீட், மெயில் யுவர் ரெசிக்னேஷன் லெட்டர் அண்ட் லீவ் நவ். மேம் 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 ப்ளீஸ் மேம், வர வழி இல்லை. நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன், கெட் அவுட் மேம். மேம் எப்படின்னா வேலையை விட தூக்கிட்டீங்க, எதுக்கு லேட்டாக வந்த காரணத்தை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன சொல்ல போறீங்க, உங்கள் மேலே யாராவது சேர்வார் இறச்சிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? அரை ஆமாம் மேம், ஒரு ஆட்சிட்டு என் மேலே சேர்வார் இறச்சிட்டா மேம். நீங்களா?
சாரி. சாரி மேம். அச்சோ, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நான் தான் சாரி சொல்லணும். பை தி பை, ஐ அம் ஸ்வேதா, உங்க கம்பெனியோட நியூ மேனேஜர். அஜித் மேம். ஓகே தென், யூ கேரி ஆன் யுவர் வொர்க். ஓகே மேம். சார் மேம், என்ன வேலை விட்டு தூக்கிட மாட்டீங்களே? அப்போ தேங்க்யூ மேம். May I come in, ma'am? Yes, come in. Hi, ma'am. Hi. What's your name? Rajesh. Yeah, what's up, Rajesh? Illa, ma'am. Just want to check on you. I am perfectly all right, Rajesh. And the client meeting, ennaachu? Presentation poyitirukku, ma'am. Modha adha paarunga, Rajesh. Okay, ma'am. சார், இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டவுட் சார். சார், இந்த ப்ராஜெக்ட் சார். சார் 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 போடா போடா. நா சார், இன்னைக்கு ஒரே ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் ஸ்வேதனாலதான். ஓ, அப்போ கூடிய சீக்கிரம் உங்களை மேனேஜரா பார்க்கலாம் போல இருக்கு. அப்படியும் சொல்லலாம். ஆரம்பிக்கலாமா? அஜித், இஃப் யூ ஃப்ரீ, ஷால் வி ஷேர் சம் காஃபி வித் யூ? இல்லை மேம். வேணாம் வேணாம் வேணாம், இருக்குடி உனக்கு. போகலாம் மேம், பிகாஸ் காலையிலேருந்து ஒர்க் பண்ணி ஆட்லாம் ஒரே ப்ரெஷர் மேம். வாட் டு டூ? போகலாம் மேம். அப்போ நானும் வரட்டுமா? நீ இங்கே இரு. சார், அந்த டவுட்டு கொஞ்சம். ஐயோ, படுத்துறானே. எப்படி மேம், இவ்வளோ ஐ போஷன்லேருந்தும் ரொம்ப பண்பாக இருக்கீங்க. இதெல்லாம் பேசிக் குவாலிட்டி அஜித், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. யார் சொன்னா? இதுக்கு முன்னாடி மேனேஜர் தான் பாருங்க. எப்பா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டதே ஹாப்பியாக வச்சுப்பார் மேடம். ஆளு பார்க்க நல்லா முள்ளு முள்ளுன்னு தயிர் சாதம் மாதிரி ஏறுபார். ஆனால் பாவம் மேடம், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இன்னும் இருக்காங்களா இல்லை ஓடிட்டாங்களான்னே தெரில. இல்லை இருக்காங்க. இல்லை மேடம், உங்களுக்கு தெரியாது என்ன டபரா தலை என்னை பற்றி? எனக்கு தெரியும். ஆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஓடி போகாம இருக்கிற பொண்ணு நான் தான். ஓ, அப்படியா? யார் அந்த தைரா? அந்த தங்கமான மனுஷனா? அவரா? அவர் தானே? சும்மா சொன்னேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக்கும், பார்த்துக்கோங்களே. எப்படியோ சமாளிச்சவனுமே. மேடம், நான் ஒர்க்கை போய் கம்ப்ளீட் பண்ணுறேன், இல்லைன்னா கம்பெனி லாஸ் ஆகிடும், பார்த்துக்கோங்க. நான் வரேன். என்ன சார் புட்டா, ஃபியூச்சரில் மேனேஜர் ஆகிறான் போல? அது இந்த ராஜேஷ் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இல்லை சார், அவன் ஜாலியாக தான் இருக்கான், எல்லா டாஸ்க்கையும் டைமுக்கு சப்மிட் பண்ணிடுறான், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக வேறு இருக்கான். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே? நான் தான் அவனோட ரீசன்ட் டாஸ்க் எல்லாத்தையும் எரராக்கி விட்டேனே. இந்த வாட்டி வேலை போகிறது கன்ஃபார்ம். அப்போது அவன் மீம் அஜித் இல்லையா, எரர் அஜித்தா?
May I come in, ma'am? Yes, come in. What is this, Rajesh? யார் ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்ட் இது? ஃபுல்லாக எரராக இருக்கு. அந்த அஜித் தான் மேம். போய் அவரை வர சொல்லுங்க. எஸ் மேம். மே ஐ கம் இன் மேம்? எஸ் கம் இன். மேம், ராஜேஷ், யூ மே கோ நவ். ஓகே மேம். டேக் யுவர் சீட் அஜித். ஓகே மேம். மேம், ஐயோ, டக்குன்னு கூப்பிட்டோமே, என்ன சொல்றதுன்னு வேற தெரியலையே. சமாளிப்போம். அஜித், இந்த ஃபைலை செக் பண்ணுங்க. ஓகே மேம். எல்லாம் சரியா இருக்கு மேம். யா, ஓகே, ஃபைன். கீப் லேர்னிங் அஜித். ஓகே மேம். மே கம் இன் மேம். அஜித், யூ மே கோ. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் மேம். ஃப்ரெஷர்ஸ்னாலே இதுதான் ப்ராப்ளம். அவங்க ஃப்ரெஷர்ன்றனால தான் உங்களை கைட் பண்ண சொல்லியிருக்கோம் மிஸ்டர் ராஜேஷ். நீங்கள் நான் எல்லாருமே ஃப்ரெஷராக இருந்து தப்பு பண்ணி தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கைட் ஃபுல் ப்ராப்பர்லி. ஓகே ஓகே மேம். யூ மே கோ நவ். தேங்க்யூ மேம். ஹலோ, கார் பஞ்சர் ஆயிருச்சுனா? நம்மால மாதிரி இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கனா. இந்த வரேன். என்ன மேம், என்னாச்சு? கார் பஞ்சர் ஆயிருச்சு ராஜேஷ். வாங்க மேம், நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல. அட, பரவாயில்ல, வாங்க மேம். பரவாயில்ல ராஜேஷ். சரி மேம். யாரா அது மேம்மா இருக்கு? மேமே தான். மேம், நீங்க என்ன பண்றீங்க? கார் பஞ்சர் ஆயிருச்சு. அச்சுச்சோ, முக்கியமான வேலை வேற இருக்கு இந்த டைம்ல. முக்கியமான வேலை இருக்கா மேம்? முக்கியமான வேலை என்ன சொன்னீங்க? அப்போ வாங்க, நான் ட்ராப் பண்றேன். ஓகே. எஸ். என்ன இப்படிலாம் வச்சு செஞ்ச? பாத்து மேம். போலாமா மேம்? போலாம் போலாம் மேம். மேம், உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா என் மேல கை வச்சுக்கோங்க. ஓகே அஜித். ச்சே, ஹலோ அஜி, இப்போ நான் உடனே உன பார்க்கணும். 10 நிமிஷத்துல இங்க வர. என்னாச்சு? ஏய், என்னடி அவசரமா வர சொன்ன? யார் இது உங்கட பைக்ல? அது யாரு? ஏண்டி கேமரா வச்சிருக்கியா? மார்க் மாமாவோட வேகமா கண்டுபிடிக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும். ஏய், அவங்க என் கம்பெனில மேனேஜர்டி, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவுமே இல்ல. மேனேஜரை எதுக்கு நீ ஓ வண்டியில் கூட்டு போகணும்? ஏய் லூசாடி, நீ அவன் கார் பஞ்சிருந்தாங்க, அதனால தான் கூட்டு போனேன். நீ கம்பெனிக்கு வேலை பார்க்குறியா இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்குறியா? இங்கே பாராஜி, நானே வந்து உன்ட்டு ப்ரொபோஸ் பண்ணாதான இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். என்ன இனிமேல் தயவு செஞ்சு முஞ்சில் முடிக்காத. ஷி, கெட் லாஸ்ட். ஏய், ஹாய் காய்ஸ், ஒன் குட் நியூஸ்.
மேடம் சொல்றதுல ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். டேய் வேணாண்டா, என் பொறுமையை சோதிக்காதடா. தென் வேற ஏதாச்சும் விஷயம் என்கிட்ட கேட்கணுமா? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அன்பு காட்டுவாங்க. அதில் பொண்ணுங்க தன்னோட அன்பை பொசெஸ்னஸ்ல தான் காட்டுவாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு தான் லவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசுறதே தாங்க முடியாது. இல்லை நான் பைக்கில் போகிறத வேற பார்த்துருக்கா, கேட்கவா வேணும்? போன்ல யாருப்பா? ஒன்றும் இல்லைப்பா. ஹலோ, வை அப்புறமா கூப்பிடுறேன். Hey guys, I'm very happy to inform that we did a greatest achievement and good teamwork also. And I already expected that Ajit, Shruti and Jashwant really did a great job. Super, Machi. Pottuku, Machi. What you people did actually? Your contribution for this team was poor this time. Rajesh, நீங்க எதுக்கு டீம் லீடரா இருக்கீங்க? ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, டாஸ்க்கு டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஐ ஹவ் டிசைடட் டு change the team leader and that would be Ajit. Ma'am, Nana. Yes, Ajit. So guys, inna ellarum Ajithoda instruction follow pannikonga. Okay, ninga rendu perum mitha work la concentrate pandradha vida company task la concentrate panna konjam nalla irukum nenikiren. Okay, ayyo ivala oru aalu. Okay guys, let's wind up. Thank you, bye. மௌனம் வருதுமா, பேச மாட்டீங்களோ? இப்பா என் கையில் ஏடிஎம் இல்லை, உனக்கு ஒரு அமௌண்ட் ஜிபே பண்ணியிருக்கேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. அதுக்காண்டி தான் கால் பண்ணேன். வை நித்தம் இருக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஹே, என்ன காலையிலே கலாய்க்கிறியா? 143 ரூபா எந்த ஏடிஎம்ல விட்ரா பண்ண முடியும்? ஆமாம்ல, 143 பிரித்து பார்த்தா இல்லை வீணும்னு நினைக்கிறேன். 143 எந்த ஏடிஎம்ல எடுக்க முடியாது. அப்படியே எடுக்க முடிஞ்சாலும் அது என் லெவலுக்கு உங்ககிட்ட யாராலையும் கொடுக்க முடியாது. மேடமோட அமைதியை பார்த்தா மேடமுக்கு கோவம் குறைஞ்சின்னு தெரியுது. இப்போது பார்க்க வரீங்களா? வரேன். கொஞ்சமாக என்னை பற்றி நினச்சியா? அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணு தோணுச்சாடி. அதெல்லாம் நினச்சோம் நினச்சோம். என்னத்த நினச்சியோ? இல்லை, நீ வேற கால் பண்ணலையா, அதான் விட்டு போயிருக்கோம்னு நினச்சி பயந்துட்டேன். பசங்க விட்டு கொடுப்போம், ஆனால் விட்டு போக மாட்டோம்.
சினிமா டயலாகா அடிச்சு விடு. இட்ஸ் மேபி ஃபிலிமிங், ஆனால் என்னோட ஹீரோயின் நீ தானே? இப்போ பேசி பேசியதான் போடா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆ ஹேய், ஐ லவ் யூ. போடா போ, பார்த்து போ. போகிறேன் போகிறேன். டாடி பிக் மை ஃபோன். இவளுக்கு வேற வேலை இல்லை. ஹலோ, அஜித், நாளைக்கு இம்பார்ட்டண்டான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, வந்துருங்க. ஷூர் மேம், ஐ வில் பி ஆன் டைம். ஆ ஓகே, குட் நைட். ஓகே மேம், குட் நைட். என்னம்மா இப்போ உன் காண்டாக்ட்ல என் ஃபோட்டோ மட்டும்தானே வச்சிருப்ப? இப்போ புதுசாக வேற யாருதான் வச்சிருக்க? இல்லைப்பா, நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். நம்ம ஆஃபீஸில் அஜித் இருக்கார்லப்பா, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெரி கைண்ட், இன்னசென்ட், சோஷியல் ஹெல்பர். நீங்கள் எப்பயுமே சொல்வீங்களப்பா, அம்மாவை பார்த்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் அதை ஃபீல் பண்ணுறேன்ப்பா. பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பொண்ணு வளர்ந்துக்கிட்டே போகிறான். இந்த பையனும் நல்ல பையன்தான். நான் தான் ஒரு தடவை அவசரப்பட்டு அவனை திட்டேன். அஜித் எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பையன்தான். ஆக்சுவல் கிரெடிட் அஜித்துக்கு தான் கொடுத்துருக்கணும். பட் ஹீஸ் த ஒன் கம்ப்ளீட்டட் த ஒர்க். கம்பெனிக்கு நல்ல லாபம். நானே பேசலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு முடியாமல் போய் நீ ரெஸ்பான்சிபிலிட்டியாக டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, அவர்கிட்டயே நான் இன்னும் என் ஃபீலிங்ஸை சொல்லலை, அதான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கலை. ஓகேம்மா, அப்பாவுக்கும் நல்ல மனசு தெரியும். ஐ பிரேவ் லிட்டில் கேர்ள், லவ் யூடா. லவ் யூ டூ பா. ஓகே ஸ்வீட்ஹார்ட், இட்ஸ் பெட் டைம், குட் நைட். குட் நைட் பா. பட்னு சொல்லிடுறேன் அஜித், ஐ எம் இன் லவ் வித் யூ. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து எப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் உன்னை பார்க்கும்போது. ஆஃபீஸில் வேணும் சுப்பீரியராக இருந்து நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம், என் மனசு கண்ட்ரோல் பண்ணது நீ மட்டும்தான். மேம் ஒரு நிமிஷம், இந்த பதட்டத்தில் கூட என்னால் உங்கள் மேம் தான் கூப்பிட முடியுது. அதே மாதிரி தான் மேம் ஒரு பொசிஷனை தாண்டி நான் உங்களை யோசிச்சது கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் மேம். அவன் என்னை தேடி வந்த தேவதை. நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு மேம். நான் தான் உங்ககிட்ட க்ளோஸாக பழகினேன். இல்லை, இந்த ராஜேஷ் இரிட்டேட் பண்ணுறதுக்காண்டி தான் மேம் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மேம். என்னை மன்னிச்சிருங்க மேம். பரவாயில்ல அஜித், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை அஜித்.
சரி ஆஃபீஸில் பார்க்கலாம், பாய். பெரிய மயிராணி, அடுத்தவன் மூஞ்சில அசிங்ஸ் மேலே கோமாளத்தனம் பண்ணிட்டு இருக்க நாய் தான் நீ. உனக்கு மேனேஜர் பண்ணி கேக்குதா? தேவலாம் பேசாதீங்க, இந்த கை இருந்ததால மீன் போடுவ. சரி ஓகே அஜித், டேக் கேர், ஐ லீவ், பாய். ஓகே மேம். அஜி அக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். அக்கா போதுங்க போதுங்க போதுங்க. ஐயோ, இப்ப மட்டும் ஜூஸ் அப்படியே குலு குலுன்னு இருந்துச்சோ? ஏய், அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மேம் டி, அதனால குடிச்சா? மேம் குடுத்தாங்க ஜூஸ் குடிச்சியா, இல்ல மேம் மேல உள்ள மோகத்தினால ஜூஸ் குடிச்சியா? ஐயோ, இஷ்டத்துக்கு பேசுறாளே. ஏய் ஏய், ஏய் ஏய் ஏய், இங்க பாரு. என்ன என்ன பொசிஷனஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா அவர் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு இல்லை, சொன்னேன் சும்மா உள்ளே போயிட்டாங்க அப்படி சொன்னேன். வர வர கோல்ஃப் ஜாஸ்தியா போச்சு. லவ் யூ. லவ் யூ சொல்லுமா என்ன? மேடா தம்பி, ஒரு வாரம் ஆளே காணா? இல்லண்ணா, நமக்கு பொண்ணு வர பார்த்தாங்கண்ணா. பொண்ணு வர பெரிய எடுத்து பொண்ணா? அதான் அப்படியே. அப்படியா? எப்ப கல்யாணம்? கூடிய விரைவில். சரிப்பா. சரிண்ண, நான் வரேன். ஓகேப்பா. அம்மா, எதுக்கும் ஃபீல் பண்ணாதாம்மா. கண்டிப்பாக அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேம்மா, வரேம்மா. நான் வந்துடுறேம்மா. சார் போயிரு,
நான் செம கான்ல இருக்கேன். எதுவும் பிரச்சனையா சார்? எல்லாம் பிரச்சனை தான். உன்கிட்ட இருந்து என் ஃபேமிலி வரைக்கும் எல்லாம் பிரச்சனை தான். என் தங்கச்சிக்கு ஹார்ட்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 40 லட்சம் இருந்தாதான் அவள் பொழப்பாளாம். போய் சந்தோஷமா இரு. நான் தோத்துட்டேன், போதுமா? இல்லை சார், சார் போயா? எடுக்க முடியுமா? லோனா? உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்ளை பண்ண லோனே இன்னும் அப்ரூவ் ஆகலப்பா. அப்புறம் எப்படி லோனு? அப்ப என் பேர்ல? உன் பேர்லயா? உன் பேர்லன்னா ஒரு 6 மாசமாவது வேலைக்கு போயிருக்கணும்ப்பா. அதுக்கு ஒரு பே ஸ்லிப் வேணும்ல, அப்பதானே லோன் வாங்க முடியும். ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? என்னாச்சுப்பா? அல்ல, ஒண்ணு இல்லப்பா, இருங்க நான் வரேன். சொல்லிட்டு போடா. இந்தாங்க சார், இது உங்களுக்கு பத்தாதான் தெரியும். இது என்னால முடிஞ்ச ஒரு 40,000 ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன் சார். ப்ளீஸ் சார், வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அஜி. மிச்ச பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அம்மா நகையை விற்றும் கொஞ்சம் கஷ்டம் கிடச்சிச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். நீங்கள் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அஜி. அதெல்லாம் எதுக்கு சார்? போங்க, போய் தங்கச்சி பாருங்கள், போங்க. ம், திரும்ப சொன்னா தெரியும்ல. உங்ககிட்ட கூட பிரச்சனை பண்ணே அவனா? அவர் தான். அவர் தங்கச்சிக்கு ஆட்டில் சர்ஜரியான். அதுக்கு 40 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நம்ம தங்கனை நியமிப்பிச்சு விற்று ஒரு 40,000 ரெடி பண்ணி கொடுத்தேன். மீதி அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணதான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். உன் மீம் பேஜை விற்றுட்டியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? உயிராக நினைக்கிற மீம் பேஜ் மூலியமா ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? அதை பற்றிலாம் யோசிக்க முடியுமா சொல்லு. அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. என் ஃபாலோவர்ஸ்லாம் என் மீம் பேஜ் லோகோ பார்த்த உடனே என்னை ஃபாலோ பண்ணல. நான் போட்ட மீம்னால என்னை ஃபாலோ பண்ணாங்க. நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க. ஆமாம், நானும் உன் ஃபாலோவர் தானே. ஃபாலோவர் தான், அதானே ஃபாலோ பண்ணி ஆட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்படி பேசி பேசி என்னை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் இருந்த என் லைஃபை லவ் சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணது நீ தானே? பயப்படாத, உன்னை எப்பயுமே நான் ஆஃப் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என் பேஜோடு நீ பாட்டிக்கோ. இப்போ கிளம்பு, போ. வேற எதுவும் ஸ்பெஷல்லா கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் போ, கிளம்பி போ. கார்த்திக், ராஜேஷ் ஏன் காலையில இருந்து டல்லாவே இருக்காரு? இல்ல மேம், அவங்க சிஸ்டருக்கு ஹார்ட் ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க மேம். அதுக்கு ஒரு 40 லாக்ஸ் தேவையா மேம்? அஜித் ப்ரோ தான் அங்கே எங்கேயும் ரெடி பண்ணி ஒரு 25 லாக்ஸ் கொடுத்தாரு மேம். அவர் மட்டும் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். பேரண்ட்ஸ் அமௌண்ட்டுக்கும் ட்ரை பண்ணி தான் மேம் இருக்காங்க. ஓகே, யூ மே கோ. Thank you, ma'am.
ராஜேஷ், உங்கள் சிஸ்டர் பற்றி கேள்விப்பட்டேன். கம்பெனி சைட்லேருந்து ஒரு 2 lakhs ரெடி பண்ணியிருக்கோம் ராஜேஷ். தேங்க்யூ மேம். நோ மென்ஷன் ராஜேஷ், 2 week லீவ் எடுத்துகிட்டு தங்கச்சி கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே மேம். கவலைப்படாதீங்க, மீதி அமௌண்ட் அஜித் எப்படினாலும் ரெடி பண்ணிடுவார். இனிமேலாச்சும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழகுங்க. சாரி மேம். பரவாயில்ல ராஜேஷ், தங்கச்சியை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ மேம். May I come in, ma'am? Yes, come in. Ma'am? Ajit, your salary. Thank you, ma'am. Ma'am, I'm going to resign, ma'am. I don't know why. No, ma'am. Life, there is unexpected thing, Ajit. I'm not going to talk to you. This is unexpected. I'm not love. That's unexpected. This is the unexpected thing. இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறது வாட் இஸ் மென் ஃபார்னு உனக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் உனக்கு எது நடந்தாலும் என் சப்போர்ட்டும் ஆஃபீஸோட சப்போர்ட்டும் எப்பவும் இருக்கும். ஓகே மேம். பாய். பாய். ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் சொல்லி எல்லாரும் போட்ட மீமை பார்த்துட்டு நிறைய பேர் கூகுள் பேல காசு அனுப்புனாங்க. சிஸ்டருக்கும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு ப்ரோ. என்ன இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல ப்ரோ. விடுங்க, தங்கச்சி இப்போ நல்லா இருக்காங்களே, அதெல்லாம் எதுக்கு? சரியே தப்போ மனுஷங்க புரிஞ்சிக்கலாம் தேவையில்லை. நம்புங்க, எப்பயுமே இல்லை, எப்போவாது. இல்லை ப்ரோ, நான் தான் உங்களை ஆள் வச்சு கூட அடித்தேன் ப்ரோ, நினச்சிருங்க. பரவாயில்ல சார், அது எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? ஆமாம் சார். சாரா, சும்மா ப்ரோனே கூப்பிடுங்க ஜி. எனக்கு அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் மனசில் ஏதாவது தோணுச்சுன்னு வைங்களேன், அது பட்டுன்னு சொல்லிடுங்க. எஸ்பெஷலி பொண்ணுங்கிட்ட. எனக்கும் ஸ்வேதா மேமுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை இரிட்டேட் பண்ணுறக்காண்டிதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓகே சார், நான் கிளம்புறேன், நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியலை. இல்லை சார், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி வந்தேன், அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு, போதும். இனிமேல் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பியாக இருந்தா ஓகே தான் ப்ரோ. டேக் கேர். கண்டிப்பாக சார். பை சார். ஹலோ. ஹோய், இப்போ உடனே உன பார்க்கணும். ஐயோ, எனக்கு மீட்டிங் வேற இருக்கே. இங்க பார், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், நேர்ல பார்த்தா சொல்ல முடியும். சோ உடனே கிளம்பி வந்துடு. மீட்டிங் புரியாதா? முடியாது, உடனே கிளம்பி வாடி. மீன் கிரியேட்டர் பொண்டாட்டி. வை வர. இப்போ என்ன அவசரம்? மீட்டிங்னு சொன்னா புரியாதா? முதல்ல உட்கார், கண்ணை மூடு. எதுக்கு? இவரா கண்ணை மூடுங்கிறல்ல. கண்ணை தோற. ஆ, பிரிச்சு பாரு. ஹே, எனக்கு பிடிச்ச கலர்ல எனக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கும் அக்காக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். பயங்கரம் பாஸ், நானே கேட்கணும்னு நினச்சேன். பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சார் சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணுறீங்களோ? இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமேட்டு உனக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ண போகிறேன். சும்மா சொல்லாத, இப்போல்லாம் வீட்டிலே இருக்கிறது இல்லை. ஏ லூசு, நான் வேலையை விட்டேன்டி, இனிமேல் ஃப்ரீ பேர்டு தான். ஏய், என்னடா சொல்கிற? எதுக்கு போன, எதுக்கு விட்ட? என் லைஃப்பில் ஜனனின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ விட்டு போகும்போது நான் வாங்கி கொடுத்த கிஃப்டை உங்கள் அக்கா காசில் தானே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போனான். அவள் விட்டு போனது கூட எனக்கு வலிக்கல, ஆனால் அவன் சொன்னா பார்த்தியா, அதுதான் என்னால் தாங்கவே முடியல. இதெல்லாம் எதுக்கு பண்ணனா? எனக்கு பிடிச்சவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்காண்டி மட்டும்தான் வேலைக்கு போனேன். இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்?
இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. முன்னாடியே சொல்லிட்டா அப்புறம் கதையில் என்ன கிக் இருக்க போகுது சொல்லு பார்ப்போம். ஏ லூசு, உன் ஃபீலிங்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு நீ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இனிமேல் நீ தான் ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி மாமானுக்கு எப்போ கஞ்சி தப்புற சொல்லு புஜி. ப்ராடு லவ் யூ புஜி. லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குமான்னு தெரியலைங்க. சம்டைம்ஸ் கிடைக்கும், கிடைக்காமே போகும். ஆனால் கிடைச்சத வச்சு சந்தோஷமாக வாழ்றதாங்க லைஃபு.